பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தங்கச்சிமா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சார். காட் bless you மா. Many more happy returns of the day மா. Thank you sir. மலர், ஹாப்பி பர்த்டே. Thank you madam. மலர், சார் கிட்டயும் மேடம் கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. இந்த ஆசீர்வாதம் மலருக்கு எப்பவுமே இருக்கும். இல்ல மேடம், எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா இந்நேரம் மலர் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாள். இப்ப அவங்க இல்ல. மலருக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருக்கிறது நீங்க தான். கண்டிப்பா உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா அது எங்க அப்பா அம்மாவே ஆசீர்வாதம் பண்ண மாதிரி மலருக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். போங்க சார். சார், என்ன ஆசீர்வாதம் பண்ண? நல்லா இருமா மலர், நல்லா இருக்கும். நல்லா இருமா. உன்னோட தங்கமான மனசுக்கு நீ எப்பவும் சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோடவும் இருக்கணும். நீயும் அர்ஜுனும் எப்பவுமே ஒன்னா சந்தோஷமா வாழணுமா. எழுந்து ஹாப்பி பர்த்டே மலர். தேங்க்ஸ். மலர், வா சாமி கும்பிட்டு வரலாம். மேடம், சாமி கும்பிட்டு வந்துறேன். போமா. உனக்கு விஷ் பண்ண தான் வராரு. எப்படி விஷ் பண்றாருன்னு பாப்போம். வாங்க. குட் மார்னிங் மலர். இப்பதான் வந்துச்சியா? சரி. குட் மார்னிங்கா? என்ன மலரு, பிறந்ததுக்கு விஷ் பண்ணுவாருன்னு பார்த்தா இவர் விடிஞ்சதுக்கெல்லாம் விஷ் பண்ணிட்டு போறாரு. என்ன மலர், அர்ஜுன் உனக்கு முன்னாடியே விஷ் பண்ணிட்டாரா? இல்லக்கா, பண்ணல. அப்புறம் உன்ன பார்த்துட்டு விஷ் பண்ணாம இருக்காரு. ஒருவேளை மறந்திருப்பாரோ. இது எப்படிடா மறைப்பாரு? சரி, இரு, நான் வரேன். அர்ஜுன், ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பார்வதி, நீங்க எதுவும் மறந்துடலையே. நானா? நான் எதுவும் மறக்கலையே. ஐயோ, மறந்துட்டேன் பாருங்களேன். சாரி மலர், நான் சொல்ல மறந்துட்டேன். நீ சீக்கிரம் டிஃபன் சாப்பிடு, சரியா? என்ன மலர் அப்படி பாக்குற? மறக்காம சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நீ எந்த வேலையும் நீங்க பண்ணக்கூடாது, புரியுதா? ஐயோ, மறந்துட்டேன் பாரு. ஒரு ரூம்ல டேப்லெட் இருக்கு, நீ அதை போட்டுக்கோ, சரியா? ஓகே அர்ஜுன்,
சொல்லுங்க பார்வதி. உண்மையாவே இன்னைக்கு என்ன டேனு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே, என்ன டே இன்னைக்கு? மண்டே தானே, நல்ல ஞாபகம் இருக்கு. ஐயோ பாசு, உங்களுக்கு என்ன அம்னிஷியாவா? இன்னைக்கு மலரோட சொல்ற வினோத்து, நீ கண்டிப்பா வரண்டா, நீ ஃபுல் டே உன் கூட தான், டோன்ட் வரிடா. மலர், நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாதடி. அவரே ஏதோ ஞாபகம் மறதியில மறந்திருப்பாரு. நீர, நான் போய் ஞாபகப்படுத்திட்டு வரேன். அக்கா வேண்டாம் அக்கா, அவனுக்கே என் பர்த்டே ஞாபகம் வந்து விஷ் பண்ணட்டும். நீ சொல்லி எல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு சுத்தமா புரியல. ஒருவேளை மலர் இத்தனாலா உங்ககிட்ட கோம நடந்துகிட்டான அவளை கஷ்டப்படுத்தணும் நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? பார்வதி ஃபர்ஸ்ட் இருங்க. என்னாச்சு, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்காக மலரை கஷ்டப்படுத்த போறேன்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல. தெரியாத மாதிரி கேட்காதீங்க அர்ஜுன். இன்னைக்கு மலரோட பர்த்டேன்னு உங்களுக்கு உண்மையாவே ஞாபகம் இல்லையா? இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறீங்களா? பார்வதி என்ன நீங்க, மலர் பர்த்டேவை நான் எப்படி மறப்பேன்? இருக்கலாம் போல இருக்கேன். இந்த பூமியில என் மலர் இருக்கிற அழக பார்த்தா தாழ்வு மனப்பான்மையில அந்த நிலா கூட வானத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அழகான கண்ணு, ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா தெரியற கண்ணம், கோவம் வந்தா சட்டுன்னு செவந்து போற குட்டி மூக்கு, இப்படி ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? ஐ திங்க் உங்ககிட்ட இதெல்லாம் இல்லைன்னா என் மலர் கூட போட்டி போட முடியாம நீ எவ்வளவு தூரத்துல போய் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.